So this is from Gomathi Math Channel, exercise 3.5, 9th standard maths பார்த்துட்டுக்குறோம். Factorize the following, கீழ்கண்டவற்றை காரணி படுத்துக்கிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடியது வந்து 2a square plus 4a square b, then 8a square c. இப்போ எக்ஸசைஸ் 3.5 முன்னாட நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாடலில் இப்போ நம்ம இது போட போகிறோம். இதில் இது காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாரு. இதில் 2 டேபிள் காமன், இது எல்லாத்துலேயுமே 2 டேபிள் காமனாக இருக்குது. 2 வந்து 2 into 1, தென் 4 2 into 2, தென் 8 2 into 4 இருக்கும். அதே மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே ஏ ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது. இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்குது, ஹியர் ஆல்சோ ஏ ஸ்கொயர். ஸோ 2வை காமனாக எடுத்துடலாம், ஏ ஸ்கொயர்டையும் காமனாக எடுத்துடலாம். அப்போ அங்கே மீதி என்ன இருக்குது? இங்கே இது கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல 1, இந்த 1 எடுத்து நம்ம எடுத்துக்கணும். எப்போயுமே ஒரு டேர்மை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல 1 இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4ல ஒரு 2 எடுத்துட்டோம், அப்போ இன்னும் ஒரு 2 இருக்குது. இந்த ஏ ஸ்கொயர் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம், மிச்சம் என்ன இருக்குது? பி இருக்குது. தென் 8ல 2 வந்து காமன் எடுத்துட்டோம், மிச்சம் இங்கே என்ன இருக்குது? 4. ஸோ 4 உள்ளே இருக்க ஏ ஸ்கொயர் ஏற்கனவே எடுத்துட்டோம், தென் ரைட் த ரிமைனிங் சி. ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன், சப்டிஷன் 2. ஏபி மைனஸ் ஏசி மைனஸ் எம்பி ப்ளஸ் எம்சி. இதில் எது எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கலாமே. இங்கே ஏபி, இங்கே ஏசி. அப்போ ஏ வந்து காமனாக இருக்கா, அதே மாதிரி இதில் வந்து எம் வந்து காமனாக இருக்குது. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ், இந்த ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்க, ஃபஸ்ட்டு 2ல ஏ காமனாக எடுத்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது? ஒரு பி, தென் மைனஸ் சி. தென் நெக்ஸ்ட்டில் எம் காமனாக எடுக்கிறப்ப இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் டவுட் வரும். ஏன்னா இந்த எம் பக்கத்தில் மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் எம் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிற மைனஸை காமனாக எடுத்தால் இந்த உள்ளே இருக்கிற ப்ளஸ் என்ன ஆயிரும்? மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ இங்கே மிச்சம் இருக்கிறது பியும் சியும். ஏன்னா இங்கே என்ன டேர்ம் வருதோ அதே டேர்ம் தான் இங்கே இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து காமனாக இருக்க முடியும். ஸோ ஈக்குவல் டு, நவ் இந்த பி மைனஸ் சி காமனாக இருக்குது, அப்போ அதை வெளியில் எடுத்துரு. அப்போ மிச்சம் உள்ளே என்ன இருக்குது? ஒரு ஏ, தென் மைனஸ் இந்த இடத்துல எம் வந்து காமனு, சாரி எம் வந்து எழுதிடும். ஸோ இது இப்போ இந்த மாதிரி ப்ராக்கெட் ஃபார்ம் வந்தாவே நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், ஃபேக்டரைஸ் ஆகிருக்கு, தட் இஸ் காரணி படுத்துக. ஏன்னா இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் அப்படின்னாவே இந்த ப்ராக்கெட் ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துடணும். தென் சப்டிவிஷன் 3, இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங், செகண்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் ஒன், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு எப்படி தோணுது? இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x, 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த 4 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பர் இல்லையா, இது வந்து ஒரு வர்க்க எண். இந்த மாதிரி வர்க்க எண் இந்த ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும், அதாவது இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த லாஸ்ட் டேர்மும் வர்க்க எண்ணாக வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா யூ கேன் யூஸ் த ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இதனுடைய விரிவாக்கம் என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஐடென்டிட்டியை இந்த சமுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோனே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், இது ஆன்சர். ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஃபேக்டரிஸ் அப்படின்னாவே என்ன ஃபார்மில் இருக்கணும்? அந்த ப்ராக்கெட் ஃபார்மில் இருக்கணும். இதை இப்படி கூட நீ பிரித்து எழுதிக்கலாம். ஸோ நவ் கம் டு சப்டிவிஷன் 2ல 3a square மைனஸ் 24ab ப்ளஸ் 48b ஸ்கொயர். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஈஸியாக பார்த்தோன்னே இதுவும் இதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக வந்துடுச்சு, ஒரு வர்க்க எண்ணாக வந்துடுச்சு. ஸோ ஈஸியாக நம்ம போட்டோம். பட் இதில் வந்து அப்படி இல்லை, இது வந்து ஸ்கொயர் நம்பர்னு சொல்ல முடியாது. அப்போ இதில் நம்ம என்ன ட்ரை பண்ணலான்னா, யூ ட்ரை டு டேக் 3 காமன். 3 வந்து காமனாக இருக்குது, 3 டேபிள் காமனாக இருக்குது. ஏன்னா 3 வந்து 3 இன்ட்டு 1,
then 24 வந்து 8 into 3 then 48 one time then 16 so 16 into 3 so எல்லாத்துலயுமே 3 வந்து காமனா இருக்கு அத எடுத்துட்டேன் இட்ஸ் a இங்க ஒரு a ஸ்கொயர் இங்க ஒரு a இங்க ஒரு b ஸ்கொயர் அப்ப இல்ல 3 மட்டும் தான் வெளியில எடுக்க முடியும் so write a ஸ்கொயர் minus 3 எடுத்துட்டோம் மிச்சம் என்ன இருக்கு 8 ab then plus here also 3 taken மீதி இருக்கிறது 16 பி ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் நம்பர் திஸ் ஆல்சோ ஒரு ஸ்கொயர் நம்பர் ஸோ இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஸ்கொயர் நம்பரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஒரு வர்க்க எண் கிடைக்குது அந்த மாதிரி வந்தால் யூ கேன் யூஸ் த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஸோ த்ரீ ப்ராக்கெட் நம்ம ஃபார்முலாவை திரும்ப எழுதலை இங்கே வந்து யூ ஆர் யூஸிங் த ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் நான் இந்த இடத்துல பொதுவாக எழுதிட்டேன் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன் யூ ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா அப்போ இதை நீ எப்படி எழுதிக்கலாம்னா ஏ மைனஸ் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்னும் கூட வேணால் ஒரு ஸ்டெப்பு டூ ஏபி ஃபார்மில் எழுதிக்க டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி என்ன ஃபோர் பின்னு வரும் தென் சிக்ஸ்டீனை ஃபோர் பி த ஹோல் ஸ்கொயர் இதை திரும்ப நம்ம இந்த மாதிரி எழுதிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இந்த ஏ இந்த ப்ராக்கெட்டில் இந்த ஃபோர் பி எழுதிட்டு ஸோ த்ரீ ப்ராக்கெட் ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் திஸ் ஒன் ஸோ இந்த மாதிரி இதை இப்படி மாற்றிக்கலாம் ஸோ ஏ மைனஸ் பிங்கிற இடத்துல என்ன ஃபோர் பி த ஹோல் ஸ்கொயர் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்க இந்த லாஸ்ட்டு சிக்ஸ்டீனை ஃபோர் பின்னு எழுதிக்க இந்த இடத்துல ஸ்கொயர் போட்டு டோட்டலாக தான் ஸ்கொயர்ட் வந்து அவுட்டரில் வந்துடணும் உள்ளேயெல்லாம் ஸ்கொயர்டு எதுவுமே வரக்கூடாது ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் சரி நீங்கள் நீ என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுவேன்னு சொல்கிறேன் இதை நீ எப்படி எழுதுவேன்னா த்ரீ ப்ராக்கெட் ஏ மைனஸ் இப்படி எழுதுவீங்க இந்த மாதிரி எழுதுவீங்க ஏன்னா இந்த ஸ்கொயர்டு வந்து உள்ளே தான் இருக்கணும் இல்லை அதை பற்றி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் சும்மா சௌரியமாக இந்த மாதிரி எழுதுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது டோட்டலாக இந்த ஸ்கொயர்டு வந்து அவுட்டரில் வரணும் அடுத்தது இன்னொரு மிஸ்டேக் வேறு என்ன பண்ணுவீங்க இந்த ப்ளஸ்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ இங்கே ப்ளஸ் இருக்குல்ல அப்போ இங்கே ப்ளஸ் தானே வரும் அப்படின்னு நினைப்பீங்க எப்போவுமே யூ கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் திஸ் சைன் இந்த இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் தான் இந்த இடத்துக்கு சென்டரில் வரணும் அதை தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காரணிப்படுத்துக இந்த மாதிரி ஃபேக்டேஷன் வந்தாவே என்ன சொன்ன ஆன்சரில் கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட் ஃபார்ம் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க ஃபைனலாக இந்த இதை கூட நீ இன்னும் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினாலும் எழுதலாம் த்ரீ ப்ராக்கெட் ஏ மைனஸ் ஃபோர் பி ஏ மைனஸ் ஃபோர் பி அப்படின்னு சொல்லி கூட எழுதிக்கலாம் அப்போ இதில் நம்ம எப்படி எழுதணும்னா இதை கம்ப்ளீட்டாக n ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கேன்